இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை எபிரேயர் அதிகாரம் 11:6. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்ம செய்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. டாக்டர் மார்க் முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸுக்காக விமான நிலையத்திற்கு வந்திருந்தாரா, ஆனால் அவர் போக வேண்டிய விமானம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால விமான தளத்துல இறங்கி விட்டது. நிச்சயமா இன்று குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு நினைச்ச டாக்டர் அடுத்த விமானம் எப்போது வரும் அப்படின்னு கேட்டாராம். இன்னும் 10 மணி நேரம் கழித்துதான் அடுத்த விமானம் அப்படின்ற தகவல் அவருக்கு கிடைத்த உடனே இன்னும் அவருக்கு அதிக கவலை ஏற்படுத்தியது. கான்ஃபரன்ஸுக்கு இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்கிறது. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம திகைத்த இந்த டாக்டர் அந்த விமான நிலையத்தில் உள்ள நபர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. அவர்களும் ஒரு நல்ல ஆலோசனை சொல்றாங்க. நீங்க எங்க இருந்து கார்ல போனீங்கன்னா 4 மணி நேரத்துல குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்ந்து விடலாம் அப்படின்னு. எப்படியோ ஒரு காரை வாடகைக்கு எடுக்கிறாரு. அவரே அந்த காரை ஓட்டி புறப்பட்டு செல்கிறார். அவரது மனம் எல்லாம் எப்படியாவது அந்த கான்ஃபரன்ஸுக்கு போகணும். அவர் ஒரு புற்று நோய்க்கான சிறப்பு டாக்டரா இருந்ததுனால அநேகர் அவரை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க அப்படின்னு இவருக்கு தெரியும். அதனால ரொம்ப வேகமா வாகனத்தை ஓட்டி சென்றாராம். திடீரென காற்றும் மழையும் அடிக்க ஆரம்பித்தது. 2 மணி நேரம் டிராவல் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 மணி நேரம் தான். ஆனா இந்த டாக்டர் மார்க் போக வேண்டிய பாதையை தவறவிட்டு வேறு பாதையில வந்து விட்டாராம். இனி அந்த கான்ஃபரன்ஸுக்கு போகவே முடியாது, வரவே முடியாது அப்படின்ற தகவலை நம்ம சொல்லிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு பக்கம் ரொம்ப டயர்டு, பசி, வேற வீடுகள் எதுவும் தென்படாம ஒரே ஒரு எளிமையான ஒரு வீடு மட்டும் அவருடைய கண்களுக்கு தென்பட்டதாம். அதனால வாகனத்தை நிறுத்திவிட்டு கதவை தட்டுறாரு. ஒரு ஏழை சகோதரி கதவை திறக்கிறாங்க. இந்த டாக்டர் மார்க்ஸ் சொன்ன காரியம், அம்மா கொஞ்சம் ஃபோன் பண்ண வேண்டும், உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சகோதரி சொன்ன காரியம், ஐயா இங்க தொலைபேசி எதுவுமே இல்லை, வெளியில மழை பெய்கிறது, காற்று வேற பலமா அடிக்கிறது, கொஞ்சம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் பார்க்கவே களைப்பா இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் காஃபியும் பிஸ்கெட்டும் கொண்டு வந்து கொடுத்து அந்த ஏழை சகோதரி உபசரித்தாங்களாம். இதை அந்த மருத்துவர் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சகோதரி டாக்டரை பார்த்து சொன்னாங்களாம், ஐயா இது என் ஜெப நேரம், நான் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ண போறேன், நீங்க விரும்பினா என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. உடனே அந்த டாக்டர் சொன்னாங்களாம், எனக்கு ப்ரேயர் மீது எல்லாம் நம்பிக்கை இல்லை, கடின உழைப்பில் தான் நம்பிக்கை வைத்துள்ளேன், நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, நான் உங்களை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லிட்டாராம். அந்த சகோதரியும் செபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க செபித்து கொண்டிருக்கும் போது அவங்க கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடுகிறதை இந்த டாக்டர் கவனித்தார். அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறதை இந்த டாக்டர் உணர்ந்தார். அவங்க ப்ரேயர் பண்ணி முடித்து எழுந்தவுடன் டாக்டர் கேட்டாங்க, அம்மா எதற்காக ப்ரேயர் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே அவங்க சொன்ன காரியம், அந்த தொட்டில படுத்திருப்பது என் மகன், அவனுக்கு ஒரு வகையான புற்றுநோய் இருக்கிறது, அவனுக்கு இங்குள்ள மருத்துவர்களால் மருத்துவம் செய்ய முடியல, டாக்டர் மார்க் என்பவர் இந்த நோய்க்கு சரியான மருத்துவம் பார்க்கக்கூடியவர், ஆனால் அவரும் வெகு தொலைவில் இருக்கிறாரு, அது தவிர செலவு செய்து என்னால் மருத்துவம் பார்க்கிற வசதி எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பரிதாபமாக சொன்னாங்களாம். டாக்டர் மார்க் இதை கேட்டவுடனே நடுங்கி போனார். ஆண்டவரின் மகிமையையும் ஜெபத்தின் வலிமையையும் அவர் அன்று உணர்ந்தார். அம்மா நான் தான் டாக்டர் மார்க், உங்கள் நிலையை அறிந்த ஆண்டவர் நான் போக வேண்டிய வழியை மாறச் செய்து உங்கள் மகனுக்கு மருத்துவம் செய்யதான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, நிச்சயமாய் உங்க மகனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவரே அழைத்து சென்று மருத்துவம் பார்த்தாரு. அந்த மகன் பிழைத்து கொண்டார். பிரியமானவர்களே, தேவன் எப்படி ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? உங்க ஜெபங்களுக்கு நிச்சயமாய் அவர் பதிலை தருகிறவர். உங்க பிரச்சனைகளுக்காக
ஜபம் செய்ய ஒரு நாளும் மறக்காதீங்க. அற்புதம் நிச்சயம் உண்டு. அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக வேதனையோடு இருக்கிறீங்க, உங்க ஜபத்துக்கு பலன் உண்டு. அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மறவாதவர். நம்முடைய ஜபம் வீணாய் போவதில்லை. உங்க ஜபத்துக்கு அவர் சீக்கிரத்துல பதில் தருவார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்திற்கான காரியத்தை, அதன் முக்கியத்துவத்தை இந்த காலை வேளையில தியானித்திருக்கிறோம்ப்பா. அநேக நாளா ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்க பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்துவீராக. ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார். காட் பிளஸ் யூ.